அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கருப்பு உளுத்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செய்வாங்க. இந்த வாட்டி அம்மா தான் செஞ்சுருக்காங்க. இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கப் போல் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் சாதாரண வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கலாம். இது வந்து 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அரைக்கப் போல் சிகப்பு அரிசி சேர்த்துக்கலாம். சிகப்பு அரிசி இல்லைன்னா உங்ககிட்ட பச்சை அரிசி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து அரைக்கப் போல் சேர்க்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இது வறுக்கிறப்பவே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும். அதே மாதிரி லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் இறக்கிடலாம். இது வந்து நல்லா இப்போ வறுப்பட்டாச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். ஸ்டார்டிங்கில் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அதனால் இது வந்து நல்லா கிளறிகிட்டே இருக்கணும். இதை வந்து கம்மி ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக திக்காயிருக்கு பாருங்கள். 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக திக்காயிடும். இதை வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிக்கிட்டே வருது. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி போக போக அடுப்பு தீ வந்து கம்மியில் வச்சுக்கோங்க. இது திக்கு ஆக ஆக அடுப்பு தீ வந்து கொஞ்சம் கம்மியில் வச்சு கிண்டுங்க. நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தலை தலைன்னு நல்லா பபுள்ஸாக வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டே கிண்டலாம், கெட்டி விழுகாது. இப்போ வந்து கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. சுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்ஸ் இந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கட்டி விழுகாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டே கிண்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா கம்மி தீயில் வச்சு கிண்டுங்க. அவ்வளோதான், நம்ம உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து உளுத்தங்களி கொஞ்சம் லூஸாக தான் செய்வோம், ரொம்ப கெட்டியாக செய்ய மாட்டோம். ஏன்னா இது ஆறிடுச்சுனாலே நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏலக்காய், வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டி வந்து இதுலேயே போட்டு கிண்டி செய்வாங்க. நாங்கள் வந்து இதை மட்டும் ப்ளெயினாக தனியாக செஞ்சுட்டு வேணுங்கிறத வந்து நாங்கள் தூவி அப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ சூப்பராக நம்ம களி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்றதையும் நான் காட்டிடுறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் களி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது நல்லா நுணுக்குன வெல்லம் இல்லாட்டி கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் உளுத்தங்களி. எல்லாமே நாங்கள் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணாமல் வேணுங்கிறத நாங்கள் தூவி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு தேங்காய் சேர்க்கறது பிடிக்காது, நல்லெண்ணெய் சேர்க்கறது பிடிக்காது. அதனால் யார் யாருக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த உளுத்தங்களி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.